இதுல ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ் இருக்கா? என்ன கேளுங்க. ஏன் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இப்போ பொண்ணு காலேஜில் மீனாள் மீனாட்சியோட காலேஜில் சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் அது கேட்டுகிட்டே இருக்கிறான் வேலை கேளுங்கன்றி. அது வந்து போப்ஸ் காலேஜ் போப்ஸ் காலேஜ் கிறிஸ்துவ கல்லூரி ஒன்று அங்கே பக்கத்தில், அதுதான் மீனாள் மீனாட்சி படிச்சுட்டு இருக்கான். அந்த காலேஜில் ஒரு இது சொன்னாங்கன்னா இது எனக்கு எப்படியா கேட்டுருங்க கேட்டேன், நான் மறுப்பு சொல்லணும் காலேஜில் சொல்லணும் அப்படின்னு. 666 www.666.com 666 சொல்லி இந்த முத்திரை தான் உலகின் கடைசி முத்திரை, பின் உலகம் அழியும் அப்படின்னு கலையை சொன்னாங்க. அவங்க சொல்லி அவங்க இந்து பிள்ளைகளையும் வச்சு கிறிஸ்தவ படங்கள் எடுத்து இதுதான் கடைசி இது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிப்போ போகிறேன். ஞானத்தை பற்றி ஞான வெளியில் உள்ள பற்றி சொல்லிப்போ போகிறேன். இல்லை இதுக்கடையே அவங்கள்ட்ட வெளிநாட்டுல நம்புறாங்க, இங்க இல்ல. மேலை நாட்டுல வந்து 13 நம்பர் மோசம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 666 அது வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா ஒரு அது அழிவுக்குரியது சாத்தானுடைய நம்பருன்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படம் கூட வந்திருக்கு. இங்கிலீஷ் படங்கள் கூட 666 என்று போட்டிருக்கோம். அவன் எல்லாத்தையும் அழிச்சுட்டே இருப்பான், அவன்கிட்ட அந்த முத்திரை இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து உலகத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை மேலை நாட்டவர்கள்ட்டையும் இங்கே இருக்க கிறித்தவர்கள்ட்டையும் அந்த நம்பிக்கை இருக்கு. 666 எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 666 எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா 666 மூணு ஆறையும் போட்டுன்னா 6 3 18 பதினெட்டுனா 1 8 9 இந்த 18 வந்து குருஷேத்திரத்துக்குரிய நம்பர், யுத்தத்துக்குரிய நம்பர். 18 நம்பர் என்னது? யுத்தத்துக்குரியது. ரத்தம் வெள்ளமா ஓடும், போராட்டம் நடக்கும் இல்லையா. 666 சேர்க்கை 18 1 8 1 சூரியன், 8 வந்து சனி இல்லையா. அப்போ சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எதிர்ப்பு, அப்பாவும் பிள்ளையும் தான், ஆனால் ரெண்டு எதிர்ப்பு கிரகம். அது 9 கொடுக்கும்போது 9 செவ்வாய் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன். அப்போ 18 நம்பர் வந்து யுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியது, போராட்டத்தை கொடுக்கக்கூடியது, சிக்கலை உண்டு பண்ணக்கூடியது. இது நியூமராலஜி படி. இப்போ என்ன ஆச்சுதுன்னா இந்த வெப்சைட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்போ வெப்சைட்டை என்ன பண்ணுறாங்கன்னா www வேர்ல்டு வைட் வெப் போட்டிருப்பான். புரியுதா? அதனால வந்து போது 666 வந்துச்சு, அதனால இதை அழிக்கும். வழக்கம் செய்த எங்க அழிக்குது இன்னைக்கு வெப்சைட் வந்து தவறு எல்லாத்துலயுமே இருக்கும். எந்த கண்டுபிடிப்பானாலும் அந்த கண்டுபிடிப்பு தவறு இருக்கும், ஆனா பயனும் இருக்கும். அதனால உலகம் அழிஞ்சு போகணும்னு வெப்சைட்டை வச்சு உலகம் அழிஞ்சிருக்கு சொல்றதுலாம் சும்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதனால என்ன பண்ணலாம்? இப்ப வெப்சைட்ல என்னால நிறைய தவறுகள் வருது, நிறைய புளு ஃபிலிம் போடுறான், தப்பானதுகள் போடுறான். இப்ப ஃபேஸ்புக்னால ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது. ஒரு ஒரு பொண்ணுடைய படத்தை வச்சு இன்னொரு நீ வீடு உடம்பை எடுத்துட்டு தலையை சேர்த்து போட்டு போட்டு விட்டுதான் நிறைய நடிகை எடுக்கலாம் பேசலாம் போடுறாங்க இல்லையா. அப்ப தவறான விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு வளர்ச்சிக்கான விஷயங்கள் அதில் இருக்கதானே செய்யுது. வெப்சைட்லனால எவ்வளவு பிசினஸ் ஆன்சைட் பிசினஸ் அது இது டெவலப்மெண்ட் உலகத்தை பத்தி முழுக்க தெரிஞ்சு கொள்வதற்கு இல்லையா. இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு தான், அதனால எந்த கண்டுபிடிப்புலையும் அழிவு இருக்கும், ஆபத்தும் இருக்கும், ஆதாயம் இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சா எலக்ட்ரிசிட்டி தொட்டாச்சுன்னா ஷாக் அடிச்சுட்டு தூக்கி வீசிக்கிறோம், அதுக்காக எலக்ட்ரிசிட்டி மோசம்னு சொல்லிட முடியுமா? அன்னைக்கு லண்டன்காரங்க மேலங்கடக்காரங்களாம் எலக்ட்ரிசிட்டியை ஒதுக்குனாங்க, பயந்தாங்க. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டியை நாளாக என்னாச்சுது, அது மிகப்பெரிய பலனை தருது. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா என்ன ஆயிருது யோசிச்சு பாருங்க. அதனால எந்த படிப்புலையுமே அழிவு நிச்சயமாக உண்டு.
ஆனா வெறும் அழிவுன்னு நம்ம அதை ஒதுக்கிட முடியாது, பலன் இருக்குது இல்லையா. அதனால WWW வந்து 666 வர்றதுனால என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா சில தவறுகள் இருக்கதான் செய்யும். எந்த கண்டுபிடிப்புமே இப்ப ஒண்ணும் இல்லை, கிரிக்கெட் தான் இருக்குமே எங்களா, கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை எடுத்து அடிச்சு விளையாடுறோம், பார்க்க நல்லா இருக்கு, கிரிக்கெட்ல அதிக இன்னிங்ஸ் வாங்குறோம், பாராட்டுறோம், போடுறோம். ஆனா இதே பால் கிரவுண்ட்ல நிக்கிற ஒருத்தனுக்கு நெத்தில போய் பட்டுனா செத்து வருவான். இதை அடிக்கிறான் கரெக்டா மட்டையை தடுக்காம இருந்தான்னா பொறியில பொட்டில பட்டுக்குன்னா அவ்வளவுதான், ஆபத்து இருக்கதான் செய்ய. அதுக்காக விளையாடாம இருக்கிறாங்க, விளையாடாம இருக்கிறானா. அணு மோசமானதுதான், ஆனா அணு உலைகள் எவ்வளவு விதைகளை கண்டுபிடிக்குது, அதுக்காக குற்றவா செய்யலாம். அதுல கண்டுபிடிப்புகள்ல வந்து இருக்கும். இந்த 666ங்கிறது அவங்க வந்து சாத்தான நம்பர்னு சொல்றாங்க. சொல்வதற்கு காரணம் என்னன்னா அது போராட்டத்தை கொடுக்கும், ரத்தத்தை காட்டும் கூடிய நம்பர், புரியுதா. அதனாலதான் அதை சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க WWW வந்து 666 வந்துச்சு. இப்போ அந்த காலத்துல 2000 வந்துட்டதுனாலே உலகம் அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா மனிதன் மூளைக்கு வந்து பிரபஞ்சத்தை அளக்க முடியாது, அதை நல்லா சொல்ல சொல்லுங்க. மனித மூளைக்கு பிரபஞ்சத்தை அளக்க முடியாது, பிரபஞ்சத்தினுடைய காலத்தை மனிதன் வரையறுக்க முடியாது. அவ்வளவு அறிவு யாருக்கு இருக்குது, கடவுளை தவிர வேற யாரு நம்ப. பைபிள்லயே வந்து அவங்க நம்புறாங்க, இறைவனை நம்புறாங்க, இறைவன் தான் பெரியவன் இல்லையா. அப்போ இறைவனுடைய சித்தத்தை மனிதன் உணர முடியாது, அப்படிங்கும்போது நீ எப்படி அழிஞ்சிடணும்னு சொல்ல முடியும். உலகம் அழிஞ்சிருன்னு இவனுக்கு இறைவன் சொன்னாரா, இத்தனாவது வருஷம் இதை அழிக்க போறேன்னு கரண்ட் இதாச்சு. இந்த ஃபேனை மட்டும் போடும் போதும். இறைவன் வந்து இத்தனாவது வருஷம் இதை அழிச்சிருவேன்னு சொன்னாரா, யார்ட்ட சொன்னாரு. அப்ப எப்படி அழிஞ்சிடும் அழிஞ்சும் சொல்லிட்டு இருக்கான், அப்படி சொல்றதே தப்புல, இறைவனுக்கு அகேன்ஸ்டா எல்லாம் இருக்குது. ஏன்னா இறைவனுடைய படைப்பு உலகம் இல்லையா, பிரபஞ்சம், அதை அழிஞ்சிடும் சொல்றது இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, கேட்க சொல்லுங்க. அப்போ இது இறைவனுக்கே எதிர்ப்பாக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அவரு கிறிஸ்தவ மக்களை மட்டும் கொடுத்து கொடுமைப்படுத்துவாங்க, அதெல்லாம் சும்மா ஆண்டி கிறிஸ்தவன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டி கிறிஸ்து தான். ஆர்சிக்கு எதிர்ப்பா புரொட்டஸ்டன்ட் வந்து அது ஆண்டி கிறிஸ்து தானே, கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னது ஆர்சி தான், அதை எதிர்த்து தானே புரொட்டஸ்டன்ட் வந்தது. அப்ப இது ஆண்டி கிறிஸ்து தானே, அப்பவுமே அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துட்டு இல்லப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு 1000 உள்கலைகள் இருக்கதான செய்யுது. எல்லா கிறிஸ்து இருக்கும் போதே எதிர்ப்பு இருக்கிறத இன்னைக்கு யாரு உண்மையான கிறிஸ்தா இருக்கா அதுக்கு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே ஆண்டி கிறிஸ்து தான், ஒரு ஆளுந்து கிடையாது. கிறிஸ்துவ போல யாரும் வாழ முடியாது, பொய்யே பேசாம இருக்கணும், எந்த போய் எவங்க போய் பேசாம இருக்கான், தவறே பண்ணாம இருக்கணும், எவன் பண்ணாம இருக்கிறான் சொல்லுங்க. அப்ப இவன் எங்க கிறிஸ்டியா வாழ்றாங்க, எல்லாருமே ஆண்டி கிறிஸ்து சொல்ல சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. கிறிஸ்துவை தவிர மீது எல்லாருமே ஆண்டி கிறிஸ்து தான் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஆள்னு சொல்றது எங்க இருக்கு, அவங்களே இல்லையே நம்பலையே, ஆமா அவங்களே நம்பலையே, அவரே சொல்றாரு என் கூட இருக்கனே, நாளை காலையில விடியதுக்குள்ள என்ன பத்தி எதுக்கு சொல்லுவேன்னு சொல்றாரு, அவன் சொல்லிட்டு போயிரு தானே, அவன் கூட தானே காட்டி கொடுக்குறான். அது குருன்னா குரு ஒரு ஆள் தான், எல்லாரும் குரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அதனால அவரு அவரு தான், மீது எல்லாருமே அவருக்கு ஆண்டி தான், அவரே போல இருக்குன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அடுத்து பேச சொல்லு. அதாவது யாரோ சொல்றது அங்க வெளிநாட்டுல சொல்றது ஒருத்தஞ்சு பரம்பரை வச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டு இவங்களும் சுவிசந்தனை கிடையாது. அதை வச்சுட்டு மக்கள்கிட்ட இருக்கிற வளரக்கூடிய குழந்தைகள்ட்ட எல்லாம் அதை பரப்பி பரப்பி 2000 2010 போயிடும், 2012 ஆச்சு, 2012 அழிஞ்சிரும்னா என்ன அழியுது, என்னைக்குதான் அழிவு இல்லாம இருக்கு ஒரு நாளை சொல்லுங்க. உலகத்துல அழிவு இல்லாத நாள் ஒரு நாளும் கிடையாது, ஒரு பக்கம் பிறப்பு ஒரு பக்கம் அழிஞ்சுதான் இருக்கும் இல்லையா. இப்ப சின்ன குழந்தைங்க பிறந்துட்டு இருக்குது, பெரியவங்க செத்துட்டு தான் இருக்கா, அழிவு இல்லாம இங்க இருக்குது, அழிவு இல்லாம இருக்குதா. அப்புறம் அழிவு அழிவுன்னா என்ன அழிவு, இவனுக்கு ஆசையா,
அழிஞ்சிடணும் அழிஞ்சிடணும்னா அது சொல்றதே தவறு. இவனுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் தெரியும், இவன் எதை சொல்றான், உலகம் அழிஞ்சிருங்கிறான். உலகம் யாருடைய பொருள்? இறைவனுடைய பொருள். அதை அழிக்கிறதோ ஆகிறதோ அவருக்கு தெரியாதா? அப்படி அழிஞ்சிருந்ததுன்னா அவர் உப்பு அப்படிதான் நடக்குது, நீ அடுத்து பதறத. அவருக்கு பொருள் அவர் அழிக்கிறாரு, நீ யார் அதை சொல்றதுக்கு? நீ அதை எடுக்க முடியுமா? ஏத்த இறைவனுக்கே நீ ஏற்பாடு பண்ற, அந்த சிந்தனையை நீ எடுக்க கூடாது, அது பேசவே கூடாது. உன்னுடைய கர்மாவை மட்டும் போக்கிட்டு போயிடணும், வந்த வழியில உன் வேலையை பார்த்துட்டு அப்படி தரும், அவ்வளவுதான் ரைட்ஸ். அதுக்கு மேல் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, பாவமா. உனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை செவ்வனே வாழ்ந்து விட்டுக்கும். இது சும்மா மற்றவங்களை பயன்காட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கிற மாதிரி, உலக அழிஞ்சிரும் உலக அழிஞ்சிரும். நாய் உலக அழிஞ்சு நீ தான் அழிய போற, சொல்றவன அழிவன் அழிய மாட்டானா? அதுல என்ன சந்தோஷம்? உலக அழியும் உலக அழியுன்னு சொன்னா அதுவே வந்து ஒரு அறம் வாக்கு, இறைவனுக்கு எதிர்ப்பான வாக்கு. உலகம் யாருக்குள்ள சொத்து? யாரு இறைவருள்? இறை பொருள் இல்லையா? அதை அழியும்னு காலத்தை சொல்றதுக்கு உனக்கு எங்க ரைட்ஸ் இருக்கு? அவ்வளவு அறிவு இருக்கா உனக்கு? இறைவனுடைய சொத்து அழியுதுன்னு சொன்னா அதனுடைய காலத்தை உன்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? உனக்கு அவ்வளவு அறிவு இருக்குதா? அழிக்கதும் ஆக்குறது அவர் பொறுப்பு இல்லையா? அவர் பொருள் அவர் அழிக்கிறாரு, நீ அதை அழிக்க கூடாது நீ சொல்ல முடியாது இல்லையா? அந்த சிந்தனைகளை பரப்புறவங்களே பாவிகள், இறைக்கு எதிர்ப்பானவர்கள். உலகம் அழியும் அழிஞ்சிரும்னு சொன்னாலே அதுவே பாவம். அழியிறது என்பது அவருடைய கர்மா. ஒரு புறம் சரியும் ஒரு புறம் நிவரும். ஒரு வாழைமரம் சரிஞ்சுன்னா இன்னொரு வாழைக்கண்ணு வரும், அதான் இயற்கை. எது வரணுமோ அது வரும், எது போகணுமோ போகும். அதது கர்மாவோ அதது வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க அதுல போய் முட்டிக்கிட்டேன்னா அந்த கர்மா நீங்க வாங்கிக்குவீங்க, அது தயாரா இல்லையா? விவரம் இல்லாம பேசுறது. இதை என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுற மாதிரியும் மதத்தை வளர்ற மாதிரியும் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை. 2000 உலகம் அழிஞ்சிரும்னா எங்க அழிஞ்சது, என்ன அழிஞ்சது கேட்டா யுத்தம் வந்து தண்ணி. ஏ, இதுக்கு முன்னால் யுத்தம் வரலையா? 1932 ரெண்டாவது உலக யுத்தம் வரும்போது என்ன அழிவு? ஜப்பான் ஒரு நகரமே போச்சுது, அது 2000 போச்சுது. அதுக்கு முன்னால எவ்வளவு பேரழிவுகள், லெமோரியா கண்ட அழி இல்லையா இல்லையா? பிரபஞ்சத்துல வந்து அது இயற்கை. எப்பவுமே இயக்கம்னு ஒண்ணு இருந்தா இயக்கம் என்னவா இருக்கும்? இயக்கத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த சிந்தனைகள் உங்களுக்கு தேவையே கிடையாது. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். உங்களால ஒரு துரும்ப கூட அதை இப்ப சுத்தக்கூடிய பூமியை நிறுத்த முடியுமா? தேயக்கூடிய சந்திரனை வளர்க்க முடியுமா? ஒன்னால முடியாது. உன் வேலையை தான் நீ பார்க்கணும், அதிக பிரசிங் தானே பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு ஹையர் ஆபீசர் இருக்காரு, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்கா, அவன் அவனுடைய செயலை செய்திருக்கும் போது நீ வந்து வேலைக்காரனா இருந்தா உன் வேலை என்ன தோட்டத்து வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். அந்த வீட்டுல அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன கழுத்தாயிரும், வேலையை விட்டு ஒண்ணு அனுப்பிடுவான். இயற்கையை பற்றி நீங்க விமர்சிக்கவோ இயற்கையை பற்றிய விஷயங்களை நீங்க பரப்பவோ செய்ய செய்ய நீங்கள் இயற்கைக்கு புறமாகி விடுகிறீர்கள். அதனால எப்பொழுதுமே வந்து இயற்கையை பழித்து இயற்கைக்கு கால நிர்ணயம் கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மிக ஒரு தவறான கொள்கை. கர்மாவை அதிகமாக கூடும். அது என்ன மதக்காரங்களும் பண்றாரு. இவனுடைய வாழ்க்கையை இவனுக்கு தெரியாத போது இவன் அடுத்த வாழ்க்கையை எங்க விமர்சிப்பது இல்லையா? அதே தவறு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த மண்ணில சின்ன வயசுல ஒரு சில வீட்டுல கஷ்டத்தோட பிறக்கிறாங்க. வீட்டுல அம்மா அப்பாவோட இருக்கும்போது பயங்கரமா கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு அந்த ஒரு குறைய காலகட்டங்கள் படிக்க முடிஞ்சவங்க படிச்சு பேசுறாங்க, படிக்க முடியாத பசங்க குறைய வேலைகளை வைத்து அவங்க வாழ்க்கையில குறைய முன்னேறாங்க. இது ஞானத்தினாலையா? கர்மா. அந்த கஷ்டத்தோட வாழ்றாங்களா? அது விதி. ஆமா. அப்புறம் அவங்க 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 தாய் தந்தை இறந்த பிறகு அவங்க அவங்க காலம் வரும்போது அவங்க மேல்நிலை போறாங்க. இந்த அதாவது பொருளாதாரத்துல மேல்நிலை உலகத்துல போறாங்க. ஆமா. அது உயர்ந்த அது என்னென்ன வாழ்க்கையா?
ஞான வாழ்க்கை கிடையாது. ஆமா அது வந்து விதி. அதாவது எப்படின்னா இப்போ அம்மா அப்பா இவங்க கூட ஜென்மா வந்து கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில இருக்கும் அவங்க வந்திருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பல ஜென்மாக்கு முன்னாடி தொடர்புகள் இருக்கும். அப்ப அது வந்து சேர்ந்துக்குது. அப்ப எல்லாருமே ஒன்னா கஷ்டப்படுவீங்க. இப்ப நீங்க வசதியாகக்கூடிய நிலம் வரும்போது அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க அனுபவிக்கிறது பாக்கியம் கிடையாது. அவங்க சிரமமா இருக்கக்கூடிய வாழ்க்கை வரதான் அவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? நல்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமா வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். உங்கள்ட்ட வரக்கூடிய குழந்தை. அப்ப அந்த குழந்தைகளுடைய பாக்கியம் உங்க பாக்கியம் என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரும். இப்ப நீங்க அப்பா அம்மாக்கு செய்ய முடியலன்னு நீங்க அழுதோ யோசிச்சோ பிரயோஜனமே கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து இந்த குழந்தைக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும், உங்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது சேர்ந்து இருப்பீங்க, இப்ப ஒன்னா இருப்பீங்க. இதெல்லாம் விதியினுடைய கணக்கு, உங்க கணக்கே கிடையாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கும்போது ரொம்ப வசதியா இருப்பாங்க. அப்புறம் வந்து அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க, கல்யாணங்களுக்கு போகும்போது அங்கு கஷ்டப்படுவாங்க. பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் கஷ்டப்படும். அதுவும் வந்து சேர்ந்து மாட்டின் போது படிக்க வைக்க முடியாது, இந்த மாதிரி செலவுப்படுவாங்க. அப்ப இது வந்து என்னன்னா இந்த கூட்டு வந்து அவங்கவுங்க விதிப்படி வந்து சேரக்கூடியது கர்மாதான். அங்க ஞானத்துக்கு இடமே இல்லை. நான் தான் முதவே சொன்னேன், வாழ்க்கை ரெண்டு வித வாழ்க்கை, ஒன்று கர்ம வாழ்க்கை, இன்னொன்று ஞான வாழ்க்கை. கர்ம வாழ்க்கை என்பது மண் சிந்தனையோடு இருப்பது. இப்ப நீங்க பணக்காரன் ஆகணும், மற்றவங்களோட மேல இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், இதெல்லாம் மண் சிந்தனை தானே. மண்ணில் வைக்க வேணும். ஆமா, அப்ப இது எப்படி ஞான வாழ்க்கையா இருக்கும்? மண்ணில இருந்து கொண்டே விண்ணோக்கிய சிந்தனையாக இருக்க வேண்டாம். நான் சொன்னேன் குரு உங்களுக்கு வழிகாட்டுறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வானோக்கிய பயணத்துக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார், மின் சிந்தனை கொடுப்பவர். மற்ற உறவுக்காரங்க எல்லாம் மண் சிந்தனையை கொடுப்பவர்கள். தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மண் பாக்கியத்தை பெறுவதற்கு தான் அவங்கள இழுத்துட்டு போவாங்க. ஆனா குருவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் வேஸ்ட், சேர்த்து வைக்கிறதெல்லாம் சும்மா இருக்கிறவரை பாரு, உனக்கு சாப்பாட்டு வசதி இருக்கா அது வர பாரு, வயிறு நிறையது போதும், ஆசைக்கு சாப்பிடாத, தேருக்கு வந்து அது வேணும் இது வேணும் வாங்காத, என்ன தேவையோ அன்னைக்கு தேவைக்கு இல்லையா, இன்னைக்கு இவ்வளவு சோறு போதும் அந்த அளவுக்கு செலவு பண்ணு, இன்னைக்கு என்ன தேவையோ அதை செய், நாளை பத்தி கவலைப்படாத, நாளைக்கு என்ன அது வரும். இது வந்து என்னன்னா உன் கர்மாவை இங்க கழிச்சிட்டு இருப்பேன், உன் சிந்தனை உழுக்கிறதுன்னா வானோக்கி இருக்கும். விண்ணோக்கிய பயணத்தை யார் காட்டுகிறார்களோ அவர்கள் குருன்னு சொன்னேன். அப்ப விண்ணோக்கிய பயணம் வாழ்றதுதான் ஞான வாழ்க்கை. இது வந்து எப்படி நீங்க ஞான வாழ்க்கை சொல்ல முடியும், குரு வந்த பிறகுதான் ஞான வாழ்க்கை. ஆமா, வழிகாட்டு பிறகு தானே, வழியே கிடைக்காத போது நீங்க எப்படி பயணம் இருக்கும், வழி தெரிஞ்சாதான ஐயா பயணம், வழியே தெரியாத போது எப்படி பயணம் இல்லையா. அப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா வாழ்நோக்கிய பயணம்னு சொன்னா உலகத்துல எவ்வளவு எளிமையா வாழ முடியுமோ அவ்வளவு எளிமை, தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும், எளிமையும் கூட இல்லை, எது தேவையோ அது பயன்படுத்த, ஆசைக்குன்னு இருக்கக்கூடாது. அதான் இம்பார்ட்டன். நான் பல தடவை சொல்லிட்டே வரேன், தேவை ஆசை, ஆசைக்குன்னு ஒரு பொருள் வாங்கக்கூடாது, அது தேவைக்குன்னு வாங்கும். 10,000 ரூபா ஆனாலும் அது தேவையாக தான் செய்யலாம், 5 ரூபா ஆனாலும் ஆசைக்குன்னு வாங்கக்கூடாது. அது நல்ல ஞாபகம், இது இருக்கட்டுமே ஆன் போகக்கூடாது. புரியுதா? 10 ரூபால உங்களுக்கு காலையில டிஃபன் வயிற்று நிறைக்கலாம்னா இது தேவை. 200 ரூபா செலவழிச்சு காலை டிஃபன் பண்ணீங்கன்னா இது ஆசை. சொல்ல புரியுதா? அப்ப எப்பொழுதுமே நீங்க வந்து தேவையின் நிமித்தம் வாழும், கர்மாவை குறைக்கிற மாதிரி வாழணும், அதுதான் ஞான வாழும். உங்க சிந்தனை முழுக்க எங்க இருக்கணும்னா வாழ் நோக்கி இருக்கணும், பூமி நோக்கி இருக்கக்கூடாது. ஆனா பூமியில இருக்கணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தண்ணியில கிடந்து கொண்டே தரைக்கு வர்றதுக்கு நீந்தி இருப்பான், அதான் வாழ்க்கை. தண்ணியில தான் கிடப்போம், ஆனா நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கும், தரையை நோக்கியதாக இருக்கு, நீந்திக்கிட்டே இருப்பான். அப்பதான் அவனை போய் சேர முடியும். தரையை பத்தி சிந்தனையே இல்லாம இருந்தீங்கன்னா கரையை பத்தி சிந்தனை எங்கன்னா தண்ணியில தான் கிடப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கை வாழணும், வாழ்க்கையை விட்டுட்டு போக கூடாது, விட்டுட்டு போக முடியாது. என்னென்ன வாழ்க்கை யாருக்கு வழங்கப்பட்டதோ அதை முழுக்க அனுபவிச்சாகணும், வாழ்ந்தாகணும். ஆனா வாழ்க்கின்ற பொழுது உங்க சிந்தனை முழுக்க எங்க இருக்கணும், கரையை நோக்கி. தண்ணியில கிடக்கிறவன் நீந்தும் போது எப்படி கரையை நோக்கி நீந்திட்டு இருக்கிறானோ அதே மாதிரி வாழ்கின்ற பொழுது நீங்க வாழ் நோக்கி, இறை நோக்கிய சிந்தனையே. அப்ப இறை நோக்கிய சிந்தனை எப்ப வரும்னு சொன்னா குருபிரான் கிடைக்கிற பொழுது, குருவிடம் தன்னை ஒப்படைக்கிற பொழுது, குரு உபதேசங்களை வாங்கி அப்பந்தான் வருமே தவிர எனக்காக வந்துட்டு நானா வந்துடுவேன், நானா படிச்சிருவேன்,
வசத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஞான குருவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. எல்லாருமே எதை காட்டுவாங்க, இப்போ கோயிலில் போனீங்க, கோயிலில் போனால் என்ன பண்ணுவாங்க, பகவானை வேண்டிக்கங்க, சாமியை வேண்டிக்கங்க, இதோட நல்ல கடாட்சம் கிடைக்கும், ஒரு வீட்டுக்கு நாலு வீடு வாங்குவீங்க, நாயே அங்கேயே உங்களை கர்மால அழிச்சுட்டான் ஆகிட்டானா இல்லையா. கோயிலுக்கு போனோடனே சாமியே எங்களை நல்ல ஆசீர்வதிங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்றான், இப்போ ஒரு வீடு புது வீடு வாங்கிட்டீங்க, கீயை கொண்டு காட்டுறீங்க, இல்லை ஒரு வண்டி வாங்கிட்டீங்க, அவர்கிட்ட காட்டிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, இது போல நாலஞ்சு வீடு வாங்கணும் முடிஞ்சு போச்சா என்னாச்சு, அங்கே உங்களை தள்ளிட்டான் அவன் எங்க குரு இல்லையா. அப்போ அங்க அந்த கீயை வாங்கிட்டு அந்த கீயை பார்த்துட்டு உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கங்க, உங்க சிந்தனையெல்லாம் இறை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான்னா எவன் சொல்றான், எந்த மதத்துல எந்த சாமியார் இப்படி சொல்றான் சொல்லுங்க பாப்போம். இதை போல இன்னும் பத்து தரணும், இதை போல இன்னும் பதினஞ்சு வாங்கணும், அப்படிதான் ஆசீர்வதிப்பான். அப்ப அவன் விவரம் இல்லாதவன், ஏன்னா சுமையை கூட்டிக்கிட்டே இருக்கிறான். சுமையை குறைப்பவன் ஞானி, சுமையை கூட்டுபவன் அஞ்ஞானி. அப்போ உங்களுக்கு ஒரு கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போகிற பொழுது அங்க வந்து உங்களை எங்க வழி நடத்திட்டு போகணும்னா முழுக்க முழுக்க இறையை நோக்கி வழி நடத்தணும். உலக விஷயங்களை விட்டு உங்களை என்ன பண்ணணும், அப்பாற்படுத்தி கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கணும். எந்த கோயில்ல எந்த சர்ச்சில் எந்த மசூதியில கொடுக்குறான் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு மண் வாழ்க்கையை பற்றியே விமர்சித்து கொண்டு மண் வாழ்க்கையே ஆதாரப்படுத்திக் கொண்டு பல்கி பெருகணும்ல சொல்றான். அப்ப ஆசீர்வாதம் பண்ணும்போது கர்மா கூட தான் நிறுத்த வைக்கிறான். ஐயா அடிமையா இருக்கிறீங்க, இங்கேயே நீங்க குடும்பத்தோடு இங்கேயே எங்கேயோ ஒருத்தன் சொன்னா அடிமையில வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் சரியா நமக்கு இதுல இருந்து உங்களை மீட்டெடுக்கணும், உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். மண் சிந்தனையை விட்டு விஞ்சிந்தனைக்கு உங்களை அழைச்சிட்டு போகணும். அதெல்லாம் உங்களுக்கு ஞானி, அவன்ல குரு. எந்த கோயில்ல எந்த சர்ச்சில் எந்த மசூதியில் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவர்கள் எல்லாம் ஞான குரு அல்ல, அதான் நான் சொல்லுவேன். அப்போ உறவு என்பது தாய் தந்தை வழிகாட்டிகள் மனைவி குழந்தை சொந்த பந்தம் நட்பு எல்லாத்தையும் விட யாரு உயர்ந்தவர், குருவே. குருவே குருவே சரணம் என்று சொல்வோம். ஒரு குரு தன்னுடைய உண்மை குரு ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அது போதும் அவன் வாழ்க்கை அந்த ஜென்மம், வேற உறவே வேண்டாம். அப்படி யார் நினைச்சு யார் அப்படி சரண்டராகி வாழ்கிறானோ நிச்சயமாக அவன் வின் பயணத்தை ஆரம்பித்து விட்டான். மண்ணிலே நீங்க வின் பயணத்தை ஆரம்பிக்கலாம், மண்ணில தானே போக முடியும், மண்ணு விட்டு போன முறை எங்க போக முடியும் இல்லையா. அப்போ மண்ணிலிருந்து இதுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் எல்லாரும் எல்லா மகான்களும் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கேட்டவங்க புரிஞ்சுக்கல. எல்லாருமே இதான் சொல்றாங்க, ஆயத்தப்படுத்தணும், நீங்க உங்களை தயார்படுத்திக்கீங்க இல்லையா. ஆனா யார் தயார்படுத்துறான், இவன் அப்படி சொன்னவங்களே என்ன வேண்டாம், சாமி எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க, இன்னும் நாலஞ்சு வீடு வாங்கணும், நாலஞ்சு இடம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், வளர்ந்து போகணும், அதுதான் வேண்டாம். இங்கிருந்து எழும்புவதற்கு கிளம்புவதற்கு எந்த சிந்தனையும் வரல இல்லையா. அப்ப எப்படி சரியாயிருது, அதனால்தான் வந்து ஞான வாழ்க்கையே யாரும் வாழ முடியல, வழிகாட்டுதல்களுக்கு சரியில்லை, வழிகாட்டிகள் தவறாயிருக்காங்க, வழிகாட்டிகள் தவறாயிருக்காங்க இல்லையா. ஆண்டி கிறிஸ்து இனிமேல் தான் வரவாருன்னு சர்ச்சில் அந்த எங்க காலேஜில் சொன்னாங்களா, காலேஜில் சொன்னாங்கங்கிறீங்க. ஆன்டி கிறிஸ்ட்னா என்ன, அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்க, கிறித்துவுக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இல்லை, ஆன்டி கிறிஸ்ட்னா என்ன மீனிங், ஆன்டி கிறிஸ்ட் அமெரிக்கா உலகத்தை அழிக்கிறவங்களா, மற்ற இந்துக்கள் இந்துக்கிறவங்கள சாத்தான் சொல்றாங்களா, அவங்க கிறிஸ்துவர்கள் இல்லாத மற்றவங்களா ஆன்டி கிறிஸ்டா, அவங்க சொல்றாங்க அதுதான், அதான் அவங்க சாத்தான் சொல்றது, இது மற்ற மதங்களை உள்ளவங்க தான் சாத்தான். உலகத்தை அழிக்கக்கூடியவன் இறைவனுக்கு எதிர்பார்க்கக்கூடியவன், அதுதான் அவங்களுடைய உடுத்தா. யாரை சொல்றதுன்னா இறையை எதிர்ப்பான், இறை எதிர்ப்பு, உலகத்தை அழிக்கக்கூடியவன், உலகத்தை நாஸ்திப்படுத்தக்கூடியவன்,
ஏன்னா கிறித்துவனுடைய வழிக்கு புறப்பாடு இல்லையா? இப்ப கிறித்துவ வழியில யார் இருக்கிறா? முத கேள்விக்கே பதில் இல்லையே. ஒரு விபச்சாரியை பார்த்து தண்டனை கொடுக்கிற பொழுது சொல்றாரு, உங்களில் தப்பு பண்ணாதவன் யாரோ அவன் தண்டியுங்கள். பெரிய நீதி, இந்த நீதிக்கு மேல் கிடையவே செய்யாது. தண்டிக்கிற உரிமை யாருக்குன்னா தப்பு பண்ணாதவனுக்கு தான் தண்டிக்கிற உரிமை. இன்னைக்கு யாருக்கு இருக்குது? எத்தனை பேர் தப்பு பண்ணாம இருக்கிறான், எத்தனை பேர் தண்டனை கொடுக்காம இருக்கிறான் சொல்லுங்க பாபு. சர்ச்சில இருந்து தள்ளி வச்சிருந்தாங்க, இது யோக்கியமா? இவனுக்கு என்ன சரியோ அதுதான் செய்துட்டு இருக்கிறான். நீ தான் சரியா இருக்கிறமான யாருமே யோசிக்கல. அப்ப எப்படி நீ திருத்தொழில் நடக்கிற சொல்லுங்க? அப்ப எல்லாருமே ஆண்டி கிறிஸ்து தான், அதுக்குன்னு தனியாலாம் வர வேண்டியதே இல்லை. எப்ப உண்மைக்கு புறமா போயிட்டீங்களோ முடிஞ்சு போச்சுது. பெற்ற தாயே இது என் தாய் இல்லைன்னு சொல்லக்கூடியது கிறிஸ்துவர். பெற்ற தாயே இது என் தாய் அல்ல, ஏன்னா எனக்கு விண்ணோடு தொடர்பு. இங்க இருந்தவர்கள் எத்தனை பேருக்கு விண்ணோடு தொடர்பு? விண்ணோடு தொடர்பு வச்சாதானே கிறித்துவம். விண்ணோடு தொடர்பு எங்க இருக்குது? அம்மாவையும் அக்காளையும் தங்கச்சியும் கட்டி பிடிச்ச அழுத்தத்துல கிடக்குறீங்க, எங்க உங்களுக்கு விண் தத்துவம் வந்தது? அதனால இதெல்லாம் மதம் வளர்க்கறதுக்கு, சபையை வளர்க்கறதுக்கு வந்து எல்லா மதத்திலையும், ஒரு மதத்தை மட்டும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. இந்து மதமானாலும் சரி, கிறித்துவ மதமான எந்த மதமானாலும் சரி, அந்த மதத்தை வளர்க்கறதுக்காக அவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி சிந்தனை நாம் எடுக்கவே கூடாது. அதெல்லாம் மத சிந்தனை. மத சிந்தனைகள் வந்து ஞான சிந்தனைக்கு அப்பாற்பட்டது எந்த காலத்திலையும் இல்லையா? அதுல ஞான சிந்தனையில போகிற பொழுது உங்க சிந்தனை முழுக்க யாரோட தொடர்பு இருக்கணும்னா இறை பற்றிய சிந்தனையாக இருக்கணும். அதற்கு யார் உங்களுக்கு வழிகாட்டுறது? குரு. அப்போ குருவை சார்ந்து இறை சிந்தனை, அதைதான் நீங்க வந்து கைகொள்ளணுமே தவிர மற்றவங்களை குறை சொல்றதோ குற்றம் சொல்லுவதோ நம்ம வேலை இருக்கும். அவன் கர்மாவும் அவன் அனுபவிக்க போறான், அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால அவங்க சொல்றது தப்பு, அவங்க செய்யறது சரிங்கிறத வாதாடுவது நம்ம குழப்பு கிடையாது இல்லையா? அதே மாதிரி நீங்க என்ன வச்சுக்கணும்னா இயற்கையும் எந்த காலத்துலயும் இங்க பழிக்க கூடாது. ஏன்னா இந்த படைப்புகள் எல்லாம் யாருடைய படைப்பு? இறை படைப்பு, இறைக்கு சொந்தமானது. இது இருக்கும், அழிஞ்சிரும், கழிஞ்சிரும், பழிஞ்சிரும்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுவெல்லாம் இறைக்கு புறமான வாசம், புரியுதா? அதுக்கெல்லாம் எந்த காலத்துலயும் நான் செய்யணும். அழியுது உருவாகிறதெல்லாம் அதுலேருந்து கர்மா, அதை சுதந்திரமா விட்டுறணும். நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும், உங்க கர்மாவை பார்த்துட்டு நம்மளை சரி கட்டுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோமே தவிர அடுத்தவங்களை பத்தி குறை சொல்வதற்கோ உயர்த்துவதற்கோ வளர்ப்பதற்கோ வந்துட்டு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி மைண்ட்ல வச்சாதான் அதான் ஞான வாழ்க்கைக்கு நீங்க போக முடியும். அதனால உங்க கர்மா என்ன, நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை என்ன, நாம எப்படி இருக்கிறோம் முதல் சிந்தனையில வச்சுக்கொண்டு குரு உபதேசத்தை கேட்டு குரு மூலமாக தெரிய வேண்டியதை தெரிந்து வானோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கணும். அப்ப உலகத்துல மண்ணுல வந்து ரெண்டு விதமான வாழ்க்கை, ஒண்ணு கர்ம வாழ்க்கை, இன்னொன்று ஞான வாழ்க்கை இல்லையா? கர்ம வாழ்க்கை எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் வாழ்ந்தது கர்ம வாழ்வு. எப்பொழுது குரு கிடைக்கிறாரோ அந்த குரு மூலமாக மண் சிந்தனையை விட்டு விண் சிந்தனையில் ஆழ்கின்ற பொழுது ஞான வாழ்க்கை துவங்குகிறது இல்லையா? மண்ணில் மண் வாழ்க்கையில் சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கும், மின் வாழ்க்கையில் சுமைகள் குறைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மேல பறக்க பறக்கணும்னு சொன்னா பாரத்தை இறக்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பாரத்தை இறக்க இறக்கிறக்கதான் மேல் நோக்கி பறக்க முடியும், அப்படிதானே? இப்போ நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் காணாம போயிட்டான், சும்மா ஒரு எக்ஸாம்பிள், காணாம போயிட்டான்னா எத்தனை பேர் அழுவாங்க? அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க அண்ணன் தம்பி உறவுகாரங்க இவ்வளவு பேர் உங்களை எழுதிட்டு இருப்பாங்க, எத்தனை பேரும்? இப்ப இத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு பேருடைய சிந்தனையும் உங்க மேல இருக்கும், அவ்வளவு பேருடைய சிந்தனையும் உங்க மேல இருக்கும். அப்போ நீங்க மேல பறவே முடியாது, என்ன பண்ணும்? இழுத்துறோம். அதனாலதான் ஞானிகளை பாத்தீங்கன்னா உறவு அவங்களுக்கு முதலாவது பகையாக இருக்கு. நல்ல ஞானிகளை உற்று பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் எல்லாம் பகைக்காரனாகவே இருப்பான்,
ஏன்னா எவன் நினைவு அவன் மேல வராது. புரியுதா உங்களுக்கு? இயற்கையாகவே அவனுக்கு அமையும். சொந்தக்காரன் இவனை பத்தியே நினைக்கவே மாட்டான், இவனை பத்தி கவலையே பட மாட்டான். எவன் உங்களை பத்தி கவலைப்படுறானோ படப்பட அவன் உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவன் இயற்கையே என்ன பண்ணுதுன்னா, உண்மையான ஒரு ஞானிக்கு முதலாவது யார் பகையாவாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க தான் பகையாங்க. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், அவனை மேலிருந்து போகாம இழுக்கக்கூடிய உறவு பாசம். பாசங்கிறது பல மகான்களை பார்த்தா தெரியும். அதை மீறி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உறவை அறுத்துட்டு போயிடுவாங்க. முரண்பாடா? இப்ப நல்லா பாருங்க, வள்ளலாறு சொந்த பந்தத்தை எல்லாம் யாருமே அவனை நினைக்கிறதில்ல, அவங்க வீணா போனவன்ருவாங்க. அதே மாதிரி ரமணர் குடும்பத்தை எடுத்துக்கிறார், ஆதிசங்கரர் இயேசு எடுத்துருந்தாலும் குடும்பத்தோடு சொந்தத்தோடு இருக்குல்ல, அவர் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தாரு. யார் நினைச்சா இல்லையா? அப்போ அந்த உறவுகள் நினைக்க நினைக்க என்ன பண்ணணும், உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும், உங்க வாழ்க்கைய உயர விடாது. அப்ப பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், அப்பதான் விடுதலை கிடைக்கும். சுமைகளை ஏற்படும், சுமையை குறைக்க 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 தான் பறக்க முடியும். அதில் ஞான வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுனா, அதனால எல்லா உறவுகளையும் துருத்தி தூர போட்டுட்டு குருங்கிற ஒரு உறவு மட்டும் பிடிச்சிக்கிட்டா இந்த குரு மேலே பறக்கக்கூடியவர். அப்ப அவரை பிடிச்சிதான் நீங்க மேலே பறந்துடலாம். மற்ற உறவுகள்லாம் கீழ் நோக்கி போகக்கூடியது, பிடிச்சிட்டீங்கன்னா உங்களையே பாதாளத்து கொண்டு போய் இதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரிதானா? உறவு நம்மளை விட்டு அதுதான் பலம். உங்களுக்கு உறவு பகையாகுதுன்னா நீங்க எங்க போறீங்க? இறை சிந்தனைக்கு போறீங்க. அப்ப ஐயா நாலு பேர் உங்க பக்கத்துல வராம உங்களை விட்டா தனியா இருந்தாதான் நீங்க சிந்திக்க முடியும். நாலு பேரோட நீங்க தனியா சிந்திக்க முடியுமா? சிந்தனை வருமா? அப்ப அவங்க சிந்தனை வரும், உங்க சிந்தனை வராது. உங்க காரணமா வாழ முடியாது. உறவு உங்கள்கிட்ட பகையாகுதுன்னா அது இயற்கையாகவே என்ன பண்ணுது, நம்மள விட்டு தள்ளிடணும். பழையபடி போய் 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 குறவுனீங்கன்னா இன்னும் குப்பையில விட்டுட்டே இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? கெட்டியா பிடிக்க வேண்டியது அவன் தான் ஜெயிப்பான். அப்படி காத்து கிடக்குறவன், அப்படி பிடிச்சிட்டு அழக்கூடியவன் தான் ஜெயிக்க மற்றவங்க எல்லாம் வாழும். அதனால்தான் பெரிய ஆற்றல் அட்டமா சித்தியெல்லாம் வருது ரொம்ப குறைவு, எல்லாருக்கும் வர்றதில்லை. ஆற்றல்கள் அதீத ஆற்றல்கள் எல்லாம் மண்ணில் கிடைக்கிறது ஒன்று ரெண்டு பேருக்கு. அந்த ஒன்று ரெண்டு பேர் எப்படி இருப்பான்னா குரு காலை பிடிச்சிட்டு கிடக்கிறவனா இருக்கும். வாழ்க்கை பூரா அதுக்கு அர்ப்பணிச்சிருப்பான், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுருப்பான், அனாதி மாதிரி கிடப்பான். புரியுதா? அவனுக்கு தான் ஏன் அனாதியாக கிடக்குறான்னா சொந்தத்தில் மாட்டிக்கணும் இழுத்துடுவான். என்ன பண்ணிடுவான்? நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஊர்ல நிறைய சொந்தம் இருக்குன்னா நீங்க காணாம போயிட்டீங்கன்னா உருவானுங்களா? ஆளை வச்சு தேடி கேடி எங்க இருந்தாலும் தூக்கிட்டுவான்ருவான். இது சொந்தக்காரங்க உங்களை கவலையே படலைன்னு வச்சுக்கலாம், நீங்க பாட்டுக்கு எங்கேயோ ராஜமா இருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? உங்க வழியில நீங்க போகலாம். அதே மாதிரிதான் ஞான வாழ்க்கையில உறவுகள் என்ன பண்ணிடுவோம்னா நம்மளை முடிச்சு போட்டு எடுக்கணும். அப்ப அவங்க இழுக்கிறதுலாம் இருக்கு, நம்மள உயர்த்திருக்கா இவன் கல்யாணம் கிடையாம ஒரு வீடு ஓடி இருப்பான். அவ்வளவு பேரும் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் தங்க ஒரு பொண்ணை கட்டி அன்னை கட்டி கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுறதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். பிறகு இவன் அதுவரை நிம்மதியா இருந்திருப்பான். இப்ப இவளுக்கு பொண்டாட்டிக்கு பார்க்கணும் அவளுக்கு, அப்ப சொல்லுவான் பொண்டாட்டி தான் பார்க்க தான் செய்யணும், பிள்ளைங்க செய்யணும், குழந்தைய செய்யணும், கஷ்டப்பட வச்சுட்டு நார வச்சுட்டு போயிடுவான். இப்ப அந்த பொண்டாட்டிக்காரு ஆயிரம் கேள்வி கேட்டு நாலு குத்து குத்து போது வாங்க கொடுவோம்னா சண்டை இருக்கதான் செய்யும்மா. இவன் எவ்வளவு நிம்மதியா இருந்தா இப்ப அவள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு போலீஸுக்கு போயிட்டு கேஸுக்கு போயிட்டு எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அவஸ்தை இல்லை இல்லையா? அண்ணன் தம்பிகளுக்கு அடிப்படை தகுதாரு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத இந்த என்கிட்ட 10,000 இருப்பா, அண்ணன் நீ 5,000 வச்சுக்க, நான் 5,000 வச்சுக்கிறேன், வருதா? அப்புறம் என்ன பாசம்? நாலு வீடு இருக்குது, அண்ணா உனக்கு நீ அந்த வீடு எடுத்துக்க, நல்லா இது எனக்கு போதும், நான் இருந்துக்கிறேன் சொல்லுவானா? அப்ப என்ன அவனுக்கு வாழ்றது, அவனுக்கு விட்டு கொடுக்கிறது, அவனை ஏன் நினைச்சிருக்கிறது சொல்லுங்க.
மண் வாழ்க்கையிலேயே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க மின் வாழ்க்கையில் நமக்கு கொடுப்போம். இப்படி இந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அந்த சிந்தனைகள் வாழ்க்கிற கூட தான் ஞான வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆண்டு குரு காட்டினா தானே வரும். அந்த குரு எவ்வளோ முக்கியமான விஷயம், உறவுகளிலே உயர்ந்த உறவு குரு உறவு. வேற ஏதாவது சொல்லுங்க. தெரியல, தெரியாம மக்கள் போயிட்டே இருக்காங்க, தெரியாம குப்பையில விழுந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அழுகிறது, நாளைக்கு சிரிக்கிறது, அடுத்த நாள் ஆடுறது, இதே தான் குழப்பம். நாம் வந்து அந்த மண் வாழ்க்கிற சிந்தனை நாம் இல்லாம இருந்தா கூட மற்றவங்க நினைச்சாலும் எழுத்துறோம். ஆமா எழுத்துறோம்ல, அதுக்கு தான் இந்த உறவுகளை கட் பண்ணணும். பாசத்தை நீங்க ரொம்ப கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் குழந்தை தான் வச்சுக்கலாம், குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா நினைச்சு அழுதுட்டே இருக்கும், நீங்க இல்லைன்னா தூங்காது. நீங்க அந்த பாசத்தை கொடுக்கலன்னு வச்சிருங்க, சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா வெளியூர், அப்பா வெளியே போனா கூட அது பாட்டுக்கு இருக்கும். அப்ப அது கெடுக்கிறது யாரு, நம்ம தானே. அது அழுதுச்சுன்னா நீங்க எங்க இருக்க முடியுமா, உடனே போன் பண்ணி கூப்பிடுவாங்க, பிள்ளை தூங்கவே மாட்டேங்குதுங்க, ரெண்டு நாளா உங்க நினப்பிலே இருக்குது, உடனே ஒரு பசியா இருக்கும். பாலியில போனோட ஓடி வரான், பிள்ளை உங்க நினப்பிலே இருக்குதுங்க, என்ன அடுத்த பிளேட்ல லீவ் போட்டு வேலையை விட்டு வரானுங்க. கொலை சாதாரணம் சொல்ற கொலை குழம்பு அந்த நினைப்பு இழுத்து கீழ் நோக்கி கோழியெல்லாம் பாருங்க, கொஞ்சம் தட்டிதான் அது நிம்மதியா வாழ்க்கு. இவன் தானே அழுதுதான், இவன் செய்ய வேண்டிய கர்மாவை விட்டுருந்தானே, இவன் எவ்வளவு சுகமா இருக்கு. குழந்தை பத்தி பழப்படிக்கிட்டே போச்சு, எவ்வாறு கடவுள் நினைக்கிறது, எங்க கடவுள் எங்க நினைக்கலாம், பிள்ளைய பத்தி பொண்டாட்டி பத்தி அதே நினைப்பு தானே ஓடிக்கணும். என்னைக்கு சாகிறது அதை நினைப்பான், என்னைக்கு முடியும், பிள்ளைய படிக்க வச்சாச்சு, அடுத்தால கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு ஒரு பிள்ளை பிறகு பார்க்கணும், அப்புறம் மாப்பிள்ள சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை, அப்புறம் பேரன் பிள்ளை பார்க்கணும், பேரனை ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், பேரன் தேட்டிகளோட கொஞ்சம் இருக்கணும், என்னைக்கு முடியாது. இவன் மத்த வாழ்க்கை பாட்டு உறவுகளில் உயர்ந்த உறவு குரு உறவு, இதுல மாற்ற வேண்டாம், உறவோடு எடுத்துக்கிட்டா ஒரே உறவு முதல் உறவு உயர்ந்த உறவு. சரிதா இருக்கும், புரிஞ்சுதா? வேற சந்தேகம் என்னப்பா, எதுலேயுமே போகும் அப்படிதான் வராங்க, வர்றதே சரி ஐயா கூப்பிட்டே இருக்கிறாரு போகலன்னு நினைப்பாரு, அப்படிதான் வர்றாங்களே தவிர ஐயோ போய் கேட்கணும் ஏதாவது நமக்கு வேண்டியது வந்துடும், நமக்கு வேண்டிய வாழ்க்கை வரும். நீங்களாம் விரும்பி வர வரதான் உங்களுக்குள்ள வாழ்க்கையை சொல்லுவோம், சும்மா எப்படி போடுவோம், வசிக்கிற குழந்தைய கொடுத்தாலும் அந்த சோறு வேஸ்ட் இல்லாம போடுவோம், சும்மா இருக்கவங்க இதை கொடுத்தா தூய தூரம் போட்டு போயிடுவோம். அப்ப நீங்க தேடி தட்டழிஞ்சு அழுத்து புலம்பி உட்கார்ந்ததுதான் உங்களுக்குள்ளது வரும், வந்த உடனே வந்துருமா சொல்லிடுவாங்களா வழிகாட்டுவாங்களா, விரையமாயிரும், உதாசீனப்படுத்துவீங்க, அதோட பலனே தெரியாது உங்களுக்கு வாழ்க்கையே. அடுத்த வருஷம் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டா அதான் அடுத்த வருஷம் தமிழ்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எது நாளைக்கு போனோம்னு அடுத்த நாள் வர மாட்டீங்க, அடுத்த நாள் வர மாட்டீங்க, உண்மைதானா தெரிஞ்சு போச்சுல, அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டார் கரெக்டு, அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்தது ஒரு இறக்க இருக்குது அது தெரியாத, அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க, அடுத்த வருஷம் தான் வாழ்க்கை போறவா, அப்போ கட்டாயிரும் போயிடுவான், அப்போ அடுத்த வருஷம் நல்லா இருப்பான் ஓ, அதுக்கப்புறம் டவுன் ஆகும், அப்புறம் தேடுவான் ஆள் இருக்காது, வழி கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. இப்போ முத கீழே இருந்து இருக்கும்போது சந்தோஷமா இருந்திருப்பான், இப்ப மேல போய் லெவல் வாழ்ந்துட்டு பழையபடி கீழே வரும்போது உள்ள நிம்மதி இது இல்லையா, அப்ப எவ்வளவு அவஸ்தை. அப்ப அந்த நேரத்துல அப்பதான் உதவி வேணும், அந்த நேரத்துல குரு இருக்க மாட்டேன், ஏன்னா இங்கே கோட்டை விட்டியே இப்படிதான் இறந்துட்டு இருக்கிறாங்க.
உண்மையாக அதை தேடி நமக்குள்ள வாழ்க்கை இருக்கும். நமக்கு வழி காட்டினாலும் சொன்னாலும் வாழ்க்கை முடியுங்கிற முடியுது. குருங்கிறது வந்து உறவு மாதிரி கிடையாது, உறவு கூட அது சொல்லக்கூடாது, உறவுல கூட அது சேர்க்கக்கூடாது. இன்னும் ரொம்ப டீப்பாக போகலாம் இல்லையா, இன்னும் உயிரோடு கலந்து உயிர் பொருள் அப்படி எடுக்கணும். அப்பதான் வந்து அவனுடைய உண்மைகள் இருக்கு. நீங்க அப்படி இல்லை, உலக ரீதியா பார்க்கணும். என்னப்பா போனோம் நேரம் பேசினாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆளே காணது. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது சிக்கல் வந்தாதான் ஐயாவை பார்க்கணும் பேசணும். உன்னே நீ ஏமாத்திட்டு இருக்க, உண்மையாக நீ வரங்கிறது தெரியும், பொய்யா வரங்கிறது தெரியும் இல்லையா. அப்ப தேவைக்கு மட்டும்தான் வரேங்கிறது தெரியுது, ஆசைக்கு வரேங்கிறதுன்னு தெரியுது. அதுக்கு தகவல் தானே கிடைக்கும். ஏன் நீங்க எப்படி போய் திறக்கிறீங்களோ அப்படிதான், வெண்ணி தேவை திறந்தா வெண்ணி வரும், பச்சை தண்ணியை திறந்தா பச்சை தண்ணி வரும். நீங்க எப்படி வந்து உட்காருங்களோ அதுக்கு தகவல் தான் வரும். இங்க ஏமாத்த முடியாது, நம்ம போய் உட்கார்ந்து எனக்கு வந்துட்டுதுன்னா எப்படி வரும், நீ எப்படி வந்த அதுதான் வரும். நீ எந்த வழியில வந்து டேப்ப தொட்டியோ அந்த டேப் தான் திறக்கும். அதுக்கு தகவல் தான் அப்படி இருக்கும். அவன் வேறுவான் நடத்துறாங்க எல்லாரும் பொதுவாக. அவன் அவங்களே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏமாத்துக்கு சொல்லணும்.